இது ஒரு உண்மை கதை. ரிட்டையர்மெண்ட் டயத்தில் அவரும் அவருடைய மனைவியும் ரொம்ப உல்லாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய 29 வயசுலேருந்தே முதலீடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஒருத்தர் ஒரு பைசா காசுக்கும் உருப்படியான காரணத்தோட செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். இந்த மாதிரி இருந்தவர் இன்னைக்கு டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா கூட இல்லாமல் நிற்கிறாரு. ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத வாப்பா டீ சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்ட நண்பர்களுடைய அழைப்பை நிராகரிச்சுட்டு போனார். நண்பரோட தயவில் நான் டீ சாப்பிட்றலாம், ஆனால் வீட்டில் இருக்கிற என்னுடைய மனைவிக்கு ஏலக்காய் டீ இல்லைன்னா குடிக்கவே முடியாது டீயே. இதோட அவள் டீ குடித்து 6 வருஷம் ஆகுது. பாவம், அவளால் நிம்மதியாகவே இருக்க முடியல. குழந்தைக்கு மட்டும்தான் நான் பால் வச்சுட்டு போனேன், அதை எடுத்து உங்கள் அம்மா டீ போட்டு குடிச்சிருக்கு அப்படின்னு மருமக வந்து மகங்கிட்ட சொன்னதை கேட்டதுலேருந்து கிச்சன் பக்கமே போகிறதில்ல என்னோட மனைவி. தண்ணி குடிக்க கூட நான் வந்து எடுத்து கொடுத்தா மட்டும்தான் தண்ணி குடிப்பா. எங்கேயாச்சும் போகிறதுனா தண்ணி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு போவேன். அப்படி என்னைக்காவது மறந்துட்டா தாகத்தோடையே கூட உட்காந்துருப்பா ஒழிய கிச்சனில் போய் தண்ணி கூட எடுத்து குடிக்க மாட்டான். இந்த மாதம் அவளுக்கு பிறந்தநாள் வருது. அவளுடைய பிறந்தநாள், தீபாவளி, பொங்கல் எல்லாத்துலேயுமே அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப திக்குமுக்காட வச்சிருவேன். இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாடி 7 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பிறந்தநாளில் தான் என்னுடைய மகனும் மருமகளும் ஒரு பட்டுப்புடவை நெக்லஸோடையும் சேர்ந்து வந்தாங்க. என்னோட மனைவியை பியூட்டி பார்லருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் 20 வயசு குறைஞ்ச மாதிரி மேக்கப் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகுபடுத்தி காமிச்சிருந்தாங்க. அந்த பிறந்தநாளை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நாங்களும் உங்கள் கூடயே இருந்துடுறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு மயங்கி போய் என்னோட மனைவியும் பூரிச்சு போயிட்டாங்க. நீங்களும் சிட்டிக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்பார்ட்மெண்ட் வீடை விற்றுட்டு ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கி 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு கட்டிட்டு எல்லாரும் போய் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தனியாக இருக்கிறத விட இந்த மாதிரி பாசக்கார பிள்ளைகளோட இருக்கிறது நல்லது தானே. என் மனைவி சொன்னதும் எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. ஊருக்கு போன என் பையன் திடீர்னு ஒரு நாள் திரும்பி வந்தான். அப்பா, என்னோட அப்பார்ட்மெண்ட்டை வித்தாச்சு, வீடு கட்டுறதுக்கு லோனும் போட்டாச்சு. ஆனால் லோன் போட்டு கட்டி முடிக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை, லோன் வர்றதுக்கு லேட்டாகும் போல் இருக்குது. நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக 1 கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்கீங்கல்ல, அதை கொடுங்க, மிச்சத்துக்கு கொஞ்சம் லோன் போட்டு கட்டிடலாம் அப்படின்னு என் பையன் சொன்னதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலை. அப்பா, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு பையன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்கு என் மனைவி சரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. முக வாட்டத்தை தாங்கிக்க முடியாமல் நானும் சரின்னு கொடுத்தாச்சு. எல்லாருமே அந்த பணம் தானே, அந்த பணம் தான் எங்களுக்கு ஒரு பிடிப்பு. பையன்கிட்ட சொன்னதும் அப்போ நான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, எங்கள் மேலே உங்களுக்கு இது இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். மனைவிக்கு மனசை தாங்காமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பணத்தையும் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி வீடுக்கு குடி புகுந்தாச்சு. உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான் பையன். ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் அக்கௌண்ட்டில் பணமே போடலை. நானும் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஊரில் என்னோட தங்கையோட பொண்ணுக்கு நிச்சயமானது. பையனை கூப்பிட்டு சொன்னேன், தாய்மாமன் சீர் செய்யணும் அப்படின்னு. உங்களுக்கு இருக்குப்பா வீணான அலைச்சல், வயசான காலத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் மட்டும் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். மனசை ரொம்ப கல்லாக்கிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு என் தங்கையை நான் சமாதானப்படுத்திட்டேன். திடீர்னு ஒரு நாள், அப்பா உங்களுக்கு 3 மாதமாக என்னால் பணம் போட முடியல, இங்கே இருக்கிற செலவுகளையே என்னால் சமாளிக்க முடியல, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு பணம் வேணும்னா கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். திடீர்னு ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு வந்து கடுமையான வயிற்றுவலி. பையன் வந்து ஆஃபீஸ் வேலையாக மும்பை போயிட்டான். ஹாஸ்பிட்டலில் நிறைய டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க, கையில் காசு இல்லை, சுத்தமாக காசு இல்லாதனால அவமானமாக போச்சு. அக்கம் பக்கம் இருந்தவங்ககிட்ட எல்லாம் வெக்கத்தை விட்டு கேட்டு கையேந்தி உதவி கேட்டேன். நல்ல மனுஷங்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. 50,000 ரூபாய் கடன் வாங்கி என் மனைவியை காப்பாற்றி நான் வந்து அழைச்சிட்டு வந்தேன் வீட்டுக்கு. நான் வந்த உடனேயும் நடந்ததெல்லாம் சொன்னேன். வைத்த வழிக்கா இவ்வளோ காசு, அந்த ஹாஸ்பிட்டலில் ஏன் சேர்த்தீங்க, அவங்க நிறைய காசு பிடுங்குவாங்களே, கொஞ்சம் காத்திருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு செஞ்சுருக்கலாம்ல, ரெண்டமாக இப்படி செலவு பண்ணுறீங்களே அப்படின்னு எரிச்சலோட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி எத்தனையோ அவமானங்கள். என்னங்க நம்ம கடைசி காலம் இப்படியே நிம்மதி இல்லாமல் போயிருமான்னு என் மனைவி கேட்டாங்க. கொஞ்ச காலம் நிம்மதியாக அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக ஊரில் இருக்கிற வீட்டை விற்கிறதுக்காக அவர் கிளம்பிட்டாரு.